இன்னைக்கு மகாபெரிவா அனுபவத்தில் ஸ்ரீருத்ரனை காட்டிலும் மகிமை பொருந்திய மகா சுவாமிகள் சொன்னவர், இந்த அனுபவத்தை சொல்லி பகிர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள். மன வேதனையாலையும் உடல் உபாதைகளாலும் மகா சுவாமிகளை நாடி செல்லும் பக்தர்கள் அநேகம் பேர். அப்படிப்பட்டவாளில் நானும் ஒருத்தன் அப்படின்னு தன்னோட அனுபவத்தை சொல்றார் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு உடல் உபாதை அதிகமா இருந்தது, மனசுலையும் அமைதி இல்லை, சாஸ்திர நூல்களை படிக்கும் விருப்பமும் போயிட்டு, எதையும் ஞாபகம் வச்சுக்கவும் முடியல. என்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் டாக்டர்கள்கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டுறா, எந்த மருந்தும் சிகிச்சையும் எனக்கு பலன் அளிக்கல. அப்போ பரமாச்சாரிய சுவாமிகள் மகாராஷ்டிரா யாத்திரையிலேருந்து திரும்பி வந்திருந்தா, அது ஒரு சாதுர்மாசிய விரதத்தை காஞ்சியில் நடத்தும்படி ஏற்பாடாகி இருந்தது. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வேண்டிக் கொண்டதை ஏற்று அவர் காஞ்சி மடத்துக்கு வந்திருந்தார். நான் சுவாமிகள் கிட்ட என்னோட வேதனையை எடுத்துக்கூறி பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு மடத்துக்கு போயிருந்தேன். என்னை அவர் அழைத்த போது குறிப்பாக என்னுடைய ஞாபக சக்தி மறைந்து கொண்டு வருவதை எடுத்து சொல்கிறேன். பரமாச்சாரிய சுவாமிகள் ஒரு ருத்ராட்ச மாலையை என்னிட்ட எடுத்துகிட்டு வரும்படி சீடர்கிட்ட சொல்கிறா. அவர் கொண்டு வந்ததும் அதை கையால் தொட்டபடி என்னுடைய குடும்பத்தார் நலம் பற்றி விசாரிக்கிறார். சிறிது நேரம் கழித்து அதை என்கிட்ட கொடுத்து, தொடர்ந்து இதை அணிஞ்சுண்டு வா, போட்டுண்டு வா அப்படின்னார். அவ்வளவுதான், தொடர்ந்து வந்த நாட்களில் என் உடல் நலம் தேறிடுத்தோ, என்னோட ஞாபக சக்தி வலுவடைந்துடுத்தோ, என்னை நாடி வருபவளுக்கு சாஸ்திர நூல்களை எப்படியெல்லாம் என்னால் தெளிவாக எடுத்து சொல்லித்தர முடியும் அப்படிங்கிறதும் எனக்கு கண்கூடாக தெரிஞ்சுது. ஸ்ரீருத்ரம் மகான்களெல்லாம் பற்றி அதில் சொல்லும்போது, அதை எடுத்து கூறுபவர்களை காட்டிலும் ஸ்ரீருத்ரன் மகிமை பொருந்தியவா அப்படின்னு கூறுறது அந்த சாஸ்திரம். ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகளிடம் என்னால் நேரில் அதை கண்டு உணர முடிஞ்சுது. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன். இந்த அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.